வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மங்களூரு ஆட்டோ வெடிப்பு சம்பவத்திற்கு பொறுப்பேற்றது இஸ்லாமிக் ரெசிடென்ஸ் குழு என்ற அமைப்பு. கோயிலை குறிவைத்து தாக்குதல் நடத்த இருந்ததாக அறிவிப்பு. மங்களூரு தாக்குதல் குற்றவாளி ஷாரிக்கை கோவை ஈஷா மையத்தில் பார்த்ததாக ஓட்டுநர் தகவல். ஆதியோகி சிலையை ஷாரிக் டிபியாக வைத்திருந்த நிலையில் போலீஸ் விசாரணை. தமிழ்நாட்டில் வரும் 28 தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பில்லை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காங்கிரஸ் கட்சியிலிருந்து எம்எல்ஏ ரூபி மனோகரன் தற்காலிகமாக நீக்கம். காங்கிரஸ் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் கே ஆர். இவரு தாம் விவசாய நிலத்திலேயே மீன் பண்ண வச்சு 6 மாசத்துக்கு ஒரு தடவை 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ராமசாமி அறிவிப்பு. ரூபி மனோகரன் தற்காலிக நீக்கம் அதிர்ச்சி அளிப்பதாக கார்த்தி சிதம்பரம் கருத்து. விளக்கத்தை கேட்காமல் நடவடிக்கை எடுத்தது தவறு எனவும் ட்வீட். வாரிசு பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு விலங்குகள் நல வாரியம் நோட்டீஸ். முன் அனுமதியின்றி யானைகளை பயன்படுத்தி படப்பிடிப்பு நடத்திய புகாரில் விளக்கமளிக்க உத்தரவு. கோயில்களில் பின்பற்றப்படும் ஆகம விதிகள் தொடர்பான விளக்கம் கேட்பு நிறுத்தி வைப்பு. குழு அமைத்து ஆலோசனை நடத்திய பிறகு முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு விளக்கம். மாற்றுத்திறனாளிகளின் காவலனாக செயல்படுகிறது திமுக அரசு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தேர்தல் ஆணையர் அருண் கோயலை 24 மணி நேரத்திற்குள் நியமிப்பதற்கு அவசியம் என்ன என மத்திய அரசுக்கு கேள்வி. தேர்தல் ஆணையர்களை நியமிக்க குழு அமைக்க கோரிய வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக பாஜக நிர்வாகி சூர்யா சிவாவிடம் விசாரணை. திருப்பூரில் பாஜக குழுவின் முன் பாதிக்கப்பட்ட பெண் நிர்வாகி டெய்ஸியும் ஆஜராகி விளக்கம். கடந்த 22 ஆண்டுகளில் அரியர் வைத்துள்ள பொறியியல் மாணவர்கள் தேர்வெழுத சிறப்பு அனுமதி. 5000 கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை அரசு கேபிளில் கூடுதல் கட்டணமின்றி பார்க்க ஏற்பாடு. தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தகவல். உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்காக 50 GB இலவச டேட்டா வழங்குவதாக போலி வாட்ஸ்அப் செய்தி. தனிப்பட்ட விவரங்களை வழங்க வேண்டாம் என காவல்துறை எச்சரிக்கை. திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் கூட்டுறவு வங்கியில் விவசாயிகளுக்கு நகைக்கடன் வழங்காமல் அலைகழிப்பதாக புகார். பணம் வந்தவுடன் வழங்கப்படும் என வங்கி செயலாளர் விளக்கம். சீர்காழி தரங்கம்பாடி பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் விநியோகம். ரேஷன் கடைகள் மூலமாக குடும்பத்திற்கு 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பாஜக நிர்வாகி வெட்டி கொலை. குற்றவாளிகள் குறித்து காவல்துறை விசாரணை. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பேரூராட்சியில் நிதி முறைகேடு புகார். காவல் நிலையத்தில் திமுக மற்றும் பாஜகவினர் வாக்குவாதம். போக்குவரத்து தொழிலாளர்களுடன் டிசம்பர் 2 முத்தரப்பு பேச்சுவார்த்தை. காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சு நடத்த தொழிலாளர் நலத்துறை திட்டம். சீனாவில் கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தினசரி கொரோனா பாதிப்பு அதிகரிப்பு. பெய்ஜிங் ஷாங்காய் நகரங்களில் ஊரடங்கு கட்டுப்பாடு.